ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் செட்டிங்ஸ் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை வந்து எப்படி கான்ஃபியர் பண்ணுறது, அந்த செட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செட்டிங்ஸில் நீங்கள் கொடுக்குற வேல்யூ தான் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை பயன்படுத்தி எப்படி அந்த செட்டிங்ஸை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுறது, அந்த செட்டிங்ஸ் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ண மூலமாக உங்கள் யூடியூப் சேனலில் ஈஸியாக யூடியூப்பில் ரேங்க் பண்ணலாம். ஸோ அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ நான் என்னுடைய பிசிலேருந்து மேக் பண்ணுறேன். உங்களுடைய மொபைல் வந்து ஸ்டுடியோ, யூடியூப் ஸ்டுடியோன்ற ஆப் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் லேப்டாப்லேருந்து பண்ணுறேன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பண்ணிங்கன்னா youtubestudio.com செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் மொபைலில் உங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் செட்டிங்ஸில் போய்ட்டு தென் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் அகெயின் சொன்ன மாதிரி உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோன்ற அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போய்ட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் தெரியுதா, அந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதான் நான் சொன்ன பேஜ் அட்வான்ஸ் செட்டிங்ஸ். இதை தான் எப்படி கன்ஃபியர் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி யூஎஸ் டாலர்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் இந்தியாவுக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவில் இருக்கனால நான் இந்தியாவுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ டிபெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய அந்த கண்ட்ரி இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல பார்த்தேன்னா INR இந்தியன் ருபீஸ்னு கொடுக்குறேன். நீங்கள் இந்தியாவில் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்தியன் ருபீஸ்ன்றதே கொடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வேல்யூ கொடுத்தா யூஎஸ் நமக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும்ட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த சேனல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ இந்த கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்சி இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் கொடுங்க. அதாவது நான் இந்தியாவில் இருக்கனால நான் இந்தியான்னு கொடுக்குறேன். நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கூட ரியலாக கொடுங்க. நீங்கள் வந்து வேறு கண்ட்ரி கொடுத்தா தான் நல்லா கமிஷன் வரும் அந்த மாதிரி நினச்சி கொடுக்காதீங்க, ரியலாக கொடுங்க. நான் இந்தியான்ற சூஸ் பண்ணிடுறேன். தென் கீவேர்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எந்த ரிலேட்டடான யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து மேக் மணி ஆன்லைன் சம்மந்தமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா, அதை போடுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போடுங்க. நீங்கள் எது சம்மந்தமாக கீவேர்ட் வச்சுருக்கோ அது பண்ண போடுங்க. இதை வச்சு தான் உங்கள் யூடியூப் சேனலை வந்து கூகுள் வந்து டாப்பில் எடுத்துகிட்டு வரும். நான் பார்த்தேன்னா இந்த சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக வீடியோஸ் போடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழில் தேடுறா நான் வந்து வரணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் மணி ஆன்லைன் இது சம்மந்தமாகவும் வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேஜர் டாபிக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 500 கீவேர்ட்ஸ் வரைக்கும் தரலாம். ஸோ நீங்கள் இன்னும் தாங்க, நான் இப்போ உங்களுக்கு வீடியோஸ் டெமோ போய்க்கிறனால கண்டிப்பாக தர முடியாது. ஸோ நான் இன்னும் இல்லைனா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சோசியல் மீடியா இந்த மாதிரி நான் என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணணும், நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் என்னெல்லாம் வீடியோஸ் போடுவீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுங்க. இந்த டேக்கில் கீவேர்ட்ஸில் கொடுங்க, கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு குழந்தைகளுக்கான சேனல் வச்சிங்கன்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க. இல்லை குழந்தைகளுக்கு இல்லை, நான் வந்து நல்லா பெரிய பசங்க தான் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்கன்னா நோன் கொடுங்க. இல்லை ஐ வாண்ட் ரிவ்யூ செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோக்கிலேயே இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து நோன் கொடுத்துறேன். நீங்கள் குழந்தைகளுக்கான சேனல் வச்சுக்கலன்னா நோன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு தென் இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப்ஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 மினிட்ஸ்க்கு மோர் தென் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணணும். இது எப்படி எலிஜிபிள் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல டிஸ்எனேபிள்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் யூடியூப். அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிஃபிகேஷன் சென்ட் ஆகும். அந்த ஓடிஃபிகேஷன் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மூலமாக இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் தேர்ட் ஆப்ஷன் வரும், அப்லோட் டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை பாருங்கள். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்கில் போய் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கீவேர்டு இதெல்லாம் தருவோம். நீங்கள் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டைட்டிலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நோ டிஜிட்டல் நான் யூடியூப் சேனல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நோ டிஜிட்டல்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமாகவே பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் இந்த நோ டிஜிட்டல்ன்றது எனக்கு மேலே வந்துடும். இதை நான் அழிச்சா மட்டும்தான் எனக்கு பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனோ டைட்டிலோ டிஃபால்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா அதை இந்த இடத்துல கொடுங்க. அகைன் நான் இந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா நோ டிஜிட்டல்ன்ற என்னுடைய சேனலோட கீவேர்டு வந்து நான் கொடுக்குறேன் பேரை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ புதுசாக அப்லோட் பண்ணாலும் எனக்கு இந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒவ்வொருத்தரையும் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்க முடியாதுன்னு வச்சுன்னா டிஃபால்ட்டாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த சேனல் யூடியூஸ் எடுத்து அப்லோட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃபால்ட்டாக அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். தென் இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேசிக் இன்ஃபோ கிடையாது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ லாங்குவேஜ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் தமிழில் மட்டும்தான் வீடியோஸ் போடுவேன், இங்கிலீஷில் போட மாட்டேன்னா இந்த வீடியோ லாங்குவேஜை நீங்கள் தாராளமாக தமிழில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்து கலந்து போடுவேன், ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு தடையும் நீங்கள் வீடியோஸ் கீழே போயிட்டு எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாகவே தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் வீடியோஸ் போடுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜில் மட்டும் வீடியோஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தமிழ் கொடுத்துக்கிறேன். தென் கீழே வந்தோடனே டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கிலீஷும் கொடுத்துருக்கேன், இல்லை தமிழ்லையும் தருவேன் இங்கிலீஷ்லையும் தருவேன்னு நீங்கள் செலக்ட் பண்ணால் விட்டுருங்க. போது நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் அப்செட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் மட்டும் ஹோல்ட் பண்ணி தான் பரவாயில்ல, உங்களோட சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் ரன் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அட்மின் அக்சஸ் தர முடியாதுன்னு சொன்னால் இந்த இன்வைட்டில் போயிட்டு நீங்கள் இன்வைட்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட மெயில் ஐடிஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாடரேட்டராக இது பண்ணிக்கலாம். மாடரேட்டர் மீன்ஸ் இந்த அக்சஸ் இருப்பாருங்க, இந்த அக்சஸில் எடிட்டர் வியூவர் மேனேஜர்னு இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மூலம் அவங்களால உங்கள் சேனல் அக்சஸ் பண்ண முடியும், ஆனால் உங்களுக்கு ஒரு இதை அக்சஸ் பண்ண முடியாது. இதான் ஒரு டிஃபால்ட் யூடியூப் சேனல் செட்டிங்ஸ். நான் இந்த வீடியோவில் சொல்ல செட்டிங்ஸ் வந்து நீங்கள் உங்களோட புது யூடியூப் சேனல் அதாவது என்னோடய யூடியூப் சேனல் புதுசாக இருக்குது பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்லேயும் மேலே கொண்டு வரலாம், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட புது யூடியூப் சேனலுக்கு இந்த மாதிரி செட்டிங் கன்ஃபர்ம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேலியபிளான இன்ஃபர்மேஷன் சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அகைன் நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ்ன்றது பாருங்க, அந்த சேவ்ன்றதை கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த சேவ்ன்றதை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக சேவ் ஆகும். இப்போ தான் செட்டிங்ஸ் சேவ்டுங்க கீழே வந்திருக்கா சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.